அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ் இன்றைக்கு இருபதுக்கு இருபதுல நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு உயிரினங்கள் மற்றும் இனத்தொகை அதாவது ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் ஆங்கிலத்தை சொல்லுவோம் ஸோ இந்த பாடப்பகுதியிலிருந்து தான் இந்த வருட நீட் தேர்வுக்கு எந்த மாதிரியான வினாக்கள் வரலாம் அதனை கருத்தில் கொண்டு முக்கியமான வினாவிடைகள் மற்றும் ஏன் அந்த பதில் வந்திருக்கு அதற்கான விடைகளையும் விளக்கங்களையும் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் சரி வாங்க காணொலிக்கு போகலாம் சிக்மாய்டு வளைவின் சமன்பாடு டேஷ் இதற்கான முதல் விருப்பம் டிஎன் பை டிடிஇசி கோல் டு ஆர் என் இரண்டாவது இருப்பம் டிஎன் பை டிடிஇசிக்குவல் டு ஆர் என் வித் இந்த ப்ராக்கெட் கே மைனஸ் என் பை கே மூன்றாவது இருப்பம் டிஎன் பை டிடிஇசிகோல் டு ஒன் பை மைனஸ் ஒன் பை கே நான்காவது விருப்பம் டிஎன் பை டிடிஇசிகோல்ட்டு ஒன் மைனஸ் என் பை கே அதாவது உயிரினங்களுடைய வளர்ச்சி மாதிரிகளை அடிப்படையாக கொண்ட சில ஃபார்முலாக்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது சரியா அப்போ சிக்மாய்டு வடிவ வளர்ச்சி அதற்கான ஃபார்முலா என்ன இதுதான் இந்த கேள்வி இதற்கான சரியான விருப்பம் டிஎன் பை டிடிஇசிகோல்ட்டு ஆர்என் கே மைனஸ் என் பை கே இதற்கான சரியான பதில் ஏன் அப்படின்றத அடுத்த ஸ்லைட்ல நம்ம பாருங்க இனத்தொகையோடைய வளர்ச்சி வளைவு எப்படி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த படத்துல எதிர் செயல்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்தாத போது அதிவேகமான வளர்ச்சி படம் இங்க பாருங்க இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் ஜே வடிவ வளர்ச்சி போல தோற்றம் அளிக்கும் இது வந்து அடுக்கேற்ற வளர்ச்சி அல்லது அதிவேகமான வளர்ச்சின்னு சொல்லலாம் அப்போ டிஎன் பை டிடிஇசி கொல்ட்டு ஆர்என் அப்படின்ற ஃபார்முலா எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் செயல்கள் எதுவும் கட்டுப்படுத்தாத போது அதிவேகமாக நடக்கும் அதாவது வளர்ச்சி ஒரு இப்போ ஒரு புல் இருக்குதுன்னு வச்சுக்கோ அதை மேயக்கூடிய ஆடுகளோ மான்களோ இல்லாத போது அங்கே என்ன நடக்கும் புல் கம்ப்ளீட்டாக வேகமாக நடந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரியான வளர்ச்சி தான் இந்த அதிவேகமான அல்லது அடுக்கேற்ற வளர்ச்சி ஆங்கிலத்தில் எக்ஸ்பனன்ஷியல் குரோத்ன்னு சொல்லுவாங்க அதுக்கான ஃபார்முலா டிஎன் பை டி ஆர் என் ரைட் ரெண்டாவது இங்க பாருங்க இது இது வந்து எதனுடைய எந்த வகையிலான வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கணிப்பியல் வளர்ச்சி அல்லது லாஜிஸ்டிக் குரோத் நம்ம இதை கொஞ்சம் கணிச்சிடலாம் சரியா எதிர்ச்செயல்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் பொழுது இப்ப புல் இருக்குன்னா அதை மேய்வதற்கு ஆடோ மாடுகளோ அல்லது மான்களோ இருக்கும்போது அதனுடைய வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படும் ஓகே அப்போ கட்டுப்படுத்தப்படும் பொழுது அதற்கு அங்கே என்ன ஆகுது குறைவான வளர்ச்சி ஏற்படுகிறது அப்போ இதற்கான ஃபார்முலா டிஎன் பை டிடிஇசிகோல்ட்டு ஆர்என் கே மைனஸ் என் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே டிஎன் பை டிடிஇசிகோல்ட்டு ஆர்என் கே மைனஸ் என் பை கே இதில் வந்து என் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா டி நேரத்தில் இனத்தொகையோடைய அடர்த்தியை குறிக்கும் ஆர் என்பது இயற்கையுடைய உள்ளாந்த வளர்ச்சின்னு சொல்லுவாங்க கே என்பது தாங்கு திறன் அல்லது கொள்திறன் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அப்போ இந்த எதிர் எதிர்ச்செயல்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் பொழுது அதாவது கணிப்பியல் வளர்ச்சியில் ஆரம்பத்தில் மெதுவாகவும் பிறகு அதிகமாகவும் ஆனால் முடிவில் எப்படி இருக்குது குறைந்தும் காணப்படும் இது பார்ப்பதற்கு எஸ் வளைவு போல காணப்படுவதால் இது சிக்மாய்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சிக்மாய்டு வளைவு அப்படின்னு சொல்லுவாங்க தெரிய வேண்டியதுலாம் இது வந்து எண்ணிக்கையில் அதாவது அதிவேக வளர்ச்சியில ஜே வடிவ வளைவு கணிப்பியல் வளர்ச்சி அல்லது லாஜிஸ்டிக் குரோத்தில் எஸ் வளைவு அப்ப நமக்கு கேட்டது இந்த ஃபார்முலா தான் ஓகே அடுத்த கேள்வி அலன் விதிகளின் படி குளிர்கால சூழ்நிலைகளில் வாழும் பாலூட்டிகள் கீழ்கான்மனவற்றுள் எதனை கொண்டிருக்கும் அதாவது குளிர்காலத்தில் வாழக்கூடிய பாலூட்டிகள் எந்த மாதிரியான உடல் உறுப்புகளை கொண்டிருக்கும் இது அலன் விதி அலன் வந்து ஒரு விதி கொடுத்திருந்தாரு அதை பொறுத்து ஒரு கேள்விதான் ஸோ முதல் விருப்பம் குறிய காதுகள் மற்றும் நீண்ட கால்கள் இரண்டாவது இருப்பம் நீண்ட காதுகள் மற்றும் குறுகிய கால்கள் மூன்றாவது இருப்பம் நீண்ட காதுகள் மற்றும் நீண்ட கால்கள் நான்காவது விருப்பம் குறுகிய காதுகள் மற்றும் குறுகிய கால்கள் சரி இது வந்து தகவமைப்புகள் அப்படின்ற பகுதியிலிருந்து வந்த கேள்வி அடாப்டேஷன் அப்போ குளிர் பிரதேசங்கள்ல வாழக்கூடிய பாலூட்டிகள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்களுடைய உடம்புக்குள்ள வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும் அந்த வளச்சிதை மாற்றத்தினால் லிபரேட் ஆகக்கூடிய வெப்பத்தை வெளியில் எளிதில் குறைத்து விடும் சரியா அப்போ அந்த வெளிதில் வெப்பம் வந்து வெளியே குறைப்பதை தடுப்பதற்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குறுகிய காதுகளை கொண்டிருக்கும் காது மடல் கூட பெரிதாக இருக்காது ஏன்னா அந்த குளிர்காலத்தில் நம்ம வாழணும்னா உள்ள உடல் வெப்பநிலையை பராமரிக்கும் ஆனால் வெளியில் அதை இழந்துடக்கூடாது அந்த வெப்பநிலையை உடலுக்குள்ளே வைத்திருக்கணும் அப்ப குறுகிய காதுகளை கொண்டிருக்கும் ஓகே அப்ப ஆப்ஷன் ஏ அண்ட் டி இது ரெண்டு தான் வரலாம் மற்றும் குறுகிய கால்கள் கால்களும் குட்டையாகத்தான் இருக்கும் அதுல இருக்கக்கூடிய கால்களும் எப்படி இருக்கும் குட்டையாகத்தான் இருக்கும் ஏன்னா நீட்டா இருந்தா வெப்ப இழப்பு அதிகரிக்கும் என்பதனால ஆக அலன் அவருடைய விதியின்படி தகவமைப்புகள் குளிர்காலத்தில் வாழக்கூடிய விலங்குகளுடைய பாலூட்டிகளுடைய தகவமைப்பு எப்படி இருக்குன்னா குறுகிய காதுகள் மற்றும் குறுகிய கால்களை கொண்ட விலங்குகள் அப்படிதான் இருக்கும் இதுதான் அலன் விதி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வி பொதுவாக நெமட்டோபோர்கள் எதில் காணப்படுகின்றன இதற்கான முதல் விருப்பம் மீசோபைடுகள் இரண்டாவது விருப்பம் வரல் தாவரங்கள் மூன்றாவது நீர் தாவரங்கள் நான்காவது இருப்பம் உவர் தாவரங்கள் ஆங்கிலத்தில் ஹாலோபைட்ஸ் சொல்லுவோம் இதை ரைட் மீசோபைட்டுகள்னால் என்னப்பா ரெண்டுத்துக்கும் நடுவில் வரல் தாவரங்களுக்கும் நீர்வாழ் தாவரங்களுக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதிகளில் இடைப்பட்ட சூழலில் வாழக்கூடிய தாவரங்களை தான் நாம் மீசோஃபைட் மீசோனா நடுநிலை அப்படின்றது அர்த்தம் ஓகே அப்போ முதல் விருப்பம் வராது வரல்நில தாவரங்கள் என்பது முழுக்க முழுக்க வறண்ட நிலப்பகுதிகளில் வாழக்கூடிய தாவரங்கள் எடுத்துக்காட்டு சப்பாத்தி கல்லியை நீங்கள் சொல்லலாம் ஒரு ஃபைட்டிக் பிளான்ஸ் அக்கேஷியா சொல்லலாம் ஒரு ஜீரோ ஃபைட்டிக் பிளான்ஸ் அண்ட் நீர்வாழ் தாவரங்கள் ஹைட்ரோஃபைட்ஸ் நீர் தாவரங்கள் இவைகள் முழுக்க முழுக்க நீர்நிலைகளில் வாழக்கூடியவை இவைகள் சுவாசத்திற்காக பயன்படும் நெமட்டோஃபோர்களை பெற்றிருக்காது அதே போல் வரநிலை தாவரங்களும் நெமட்டோஃபோர்களை கொண்டிருக்காது மீசோபைட்டுகளும் நெமட்டோஃபோர்களை பொருட்களை கொண்டிருக்காது ஆனால் ஆப்ஷன் டியை பாருங்க உவர்நிலை தாவரங்கள் அதாவது ஆலோஃபைட்டுகள்னு சொல்லுவோம் இதுதான் இதற்கு சரியான பதில் இந்த ஹாலோபைட்டுகள் என்பவை உவர் நிலங்களில் உப்பு நிறைந்த நிலப்பகுதிகளில் வாழக்கூடிய தாவரங்கள் ரைசோபோரா அவிசீனியா சொனரேஷியா எரிட்டிரா ரைசோபோரா அவிசீனியா சொனரேசியா எரிட்டிரா இது போன்ற மேங்க்ரூவ் பிளான்ஸ்னு சொல்லுவோம் ஓகே okay. அது போன்ற தாவரங்களில் ஒவ்வொரு நில தாவரங்களில் ஒவ்வொரு நிலத்தில் அந்த தாவரத்துக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது ஸோ இதுக்கு பதிலாக எதை கொண்டிருக்கும் சுவாச வேர்களை இவைகள் கொண்டிருக்கும் அப்போ இந்த சுவாச வேர்கள் என்பவைகள் தான் என்னது நெமட்டோஃபோர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சுவாச வேர்கள் என்பவை தான் நெமட்டோஃபோர்கள் அந்த நெமட்டோஃபோர்களில் சிறு சிறு துளைகள் காணப்படும் நெமட்டோஃபோர்களில் சிறு சிறு துளைகள் காணப்படும் அதுக்கு பேர் நெமட்டோ தோடுகள்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஊர் நிலங்களில் அதுக்கு தேவையான வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது இதனால அந்த தாவரங்களில் கிடைமட்டமாக செல்லக்கூடிய வேர்களில் இருந்து மேல் நோக்கி சில வேர்கள் வளரும் அந்த வேர்கள் தான் சுவாச வேர்கள்னு சொல்லுவோம் சரியா ஓகே அடுத்த கேள்வி ஒரு பொறுத்துக்கு வகையிலான கேள்வி அட்டவணை ஒன்று மற்றும் அட்டவணை ரெண்டு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அட்டவணை ஒன்றில் பின்தங்கு நிலை அடுக்கேற்ற நிலை நிலையான நிலை சரிவு நிலை கொடுக்கப்பட்டுள்ளது அட்டவணை ரெண்டில் வளர்ச்சி ஏற்படுவதில்லை வளர்ச்சியின் ஆரம்ப கட்டம் அதுக்கடுத்தது உயிரினங்கள் வடிவில் சார்ந்த வடிவியல் சார்ந்த அளவில் பெருக்கமடைகின்றன பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் சமம் அதாவது இது வந்து எதை எதன் அடிப்படையிலான ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனத்தொகைகளுடைய பண்புகளை அடிப்படையாக கொண்ட ஒரு கேள்வி பின்தங்கு நிலை லாக் பேஸ் அதாவது வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கும் பொறுமையாக நடக்கும் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பின்தங்கு நிலை அப்படின்னு சொல்கிறோம் சரியா அப்போ பின்தங்கு நிலை எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்தங்கு நிலை இங்கே பாருங்க வளர்ச்சியினுடைய ஆரம்ப கட்டத்தில் வளர்ச்சி எப்படி இருக்கும் லாக் பேஸ் கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும் அதுதான் நம்ம பின்தங்கு நிலை அப்படின்னு சொல்லுவோம் வளர்ச்சி எப்படி இருக்கும் பொறுமையாக தான் நடக்கும் அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம் வளர்ச்சியோடைய ஆரம்ப கட்டம் அப்போ ஏக்கு ரெண்டு வரலாம் அப்போ ஏ இருக்கலாம் சியா இருக்கலாம் ரைட் அதுக்கு அடுத்தது அடுக்கட்ட நிலை லாக் ஆர் எக்ஸ்பனன்ஷியல் குரோத் அப்போ வளர்ச்சி கொஞ்சம் வேகமாக ஏற்படுவது அப்போ எங்க வளர்ச்சியாக வேகமாக நடக்கும் இங்கே பாருங்க மூணாவது ஆப்ஷனை பாருங்க உயிரினங்கள் வடிவியல் சார்ந்த அளவில் பெருக்கம் அடைகின்றன அதாவது ஜியோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க வேகமா ஒன்றுன்னு ரெண்டு ரெண்டுன்னா நாலு நாலுனா எட்டு எட்டுனா பதினாறு அந்த மாதிரி வளர்க்குறத நம்ம என்ன சொல்றோம் அடுக்கேற்ற நிலை வடிவியல் சார்ந்த அளவில் பெருக்க அப்ப ஏக்கு ரெண்டு பிக்கு மூணு அப்போ எங்க பொறுந்த பாத்துங்க அந்நிலையான நிலை நிலையான நிலைன்னா எப்படி இருக்கும் வளர்ச்சியும் அதிகரிக்காது வளர்ச்சியும் இழக்காது அதாவது ஒரு உயிரினங்கள் அதிகரிக்கும் செய்யாது இறக்கவும் செய்யாது அப்போ பிறப்பு விகிதம் இறப்பு விகிதத்திற்கு சமம் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் சமம் அதாவது நாலு குழந்தை பிறக்குது ஒரு வருடத்தில் நாலு பேர் சாவுறாங்கன்னு வச்சுக்கோ அது அங்கே வந்து எப்படி இருக்கும் வளர்ச்சி நிலையானதாகத்தான் இருக்கும் அப்போ சீக்கு நாலு அந்த சரிவு நிலை வளர்ச்சி ஏற்படுவது கிடையாது சுத்தமாக வளர்ச்சியே நடக்கலன்னு வச்சுக்கோ ஒரு சூழ் மண்டலத்துல அங்கு எப்படி இருக்கும் சரிவு நிலையில்தான் இருக்கும் அப்ப இதற்கு சரியாக பொருந்துவது எது ஆப்ஷன் ஏ இரண்டு மூன்று நான்கு ஒன்று இவைகள் தான் இதற்கு சரியான பதில் அடுத்த கேள்வி வரநிலைத் தாவரங்களின் தகவமைப்புகள் என்பவை டேஷ் இதற்கான முதல் விருப்பம் நன்கு வளர்ச்சி அடைந்த ஆழமான வேர் தொகுப்பு இலையானது முட்களாக குறைக்கப்பட்டுள்ளன இரண்டாவது இருப்பம் வேர்கள் அளவில் குறைக்கப்பட்டுள்ளன தண்டானது வலிமையான திசுக்களை பெற்றிருப்பதில்லை மூன்றாவது விருப்பம் திடமான தண்டு இலைகள் பெரியவை வேர்கள் வேர் தூவிகளை கொண்டுள்ளது நான்காவது விருப்பம் இலை துளை காணப்படுவதில்லை அல்லது செயல்படுவதில்லை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வரநிலைத் தாவரங்கள் ஆங்கிலத்தில் பாருங்க இலை துளை காணப்படுவதில்லை அல்லது செயல்படுவதில்லை வரநிலைத் தாவரங்களில் இலை துளைகள் இருக்காதா இலை துளை இல்லைன்னா எவ்வாறு வாயு பரிமாற்றம் போக்கு இதெல்லாம் நடக்கும் அப்போ ஆப்ஷன் டி இதற்கு தவறானது டி வராதுப்பா அடுத்தது ஆப்ஷன் சியை பாருங்கள் திடமான தண்டு இலைகள் பெரியவை வேர்கள் வேர் தூவிகளை கொண்டுள்ளது தண்டு திடமாக இருக்குன்றாங்க திடமான ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க இலைகள் பெரியவை ஆகும் வரநில தாவரங்களில் இலைகள் எங்கிருந்து பெரியவதாக இருக்கும் இலைகள் பெரியதாக இருந்தால் நீராவிப்போக்கு போக்கு ஒளி ஒளிச்சேர்க்கையின் பொழுது என்ன ஆகும் நீராவிப்போக்குகள் நடக்கும் பொழுது நீரானது ஆவியாதல் வேகமாக நடக்கும் அப்போ இலைகள் பெரியவையாக வரநில தாவரங்களில் இருக்காது அதே போல் வேர்கள் வேர் தூவிகளை கொண்டுள்ளதும் என்பதும் இதற்கு பொருந்தாது அப்போ ஆப்ஷன் சி வராது அண்ட் ஆப்ஷன் பியை பாருங்க வேர்வில் வேர்கள் அளவில் குறைக்கப்பட்டுள்ளன வரநிலைத் தாவரங்களில் வேர் அளவில் கம்மியாக இருந்ததுன்னா ஏற்கனவே அந்த மண்ணில் தண்ணி கிடைக்காது வேருடைய நீளம் ரொம்ப கம்மியாக இருந்தால் எப்படி அது தண்ணி எடுத்துக்கும் அப்போ பி ஆப்ஷன் வராது தண்டானது வலிமையான திசுக்களை பெற்றிருப்பதில்லை வலிமையான திசுக்கள் அதில் இருக்காதுன்றாங்க ஓகே அப்போ பி வராது ஆனால் ஏவ பாருங்க நன்கு வளர்ச்சி அடைந்த ஆழமான வேர் தொகுப்பு அப்போ வரநிலை தாவரங்களில் தண்ணி கிடைக்காதுன்றதுனால என்ன ஆகும் நல்லா வளர்ச்சி அடைந்த ரொம்ப ஆழமாக போகக்கூடிய வேர் தொகுப்பு இருக்கும் இலையானது முற்களாக குறைக்கப்பட்டுள்ளன இலையா முக்களாக குறைக்கப்படுகிறது ஏன்னா அது ஒரு மாடிஃபிகேஷன்னு சொல்லலாம் எதுக்காக எதுக்காக அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகிருக்கணும் அதிகப்படியான நீரானது நீராவியாக குறைப்பதை தவிர்ப்பதற்காகவே குறைப்பதை தவிர்ப்பதற்காகவே இவைகள் முட்களாக குறைக்கப்பட்டுள்ளன இதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் எதை சொல்லலாம் சப்பாத்தி கல்லி ஒப்பன்சியா சரியா ஒப்பன்சியாவை நீங்கள் என்ன சொல்லலாம் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்போ அதே மாதிரி இந்த வரநிலை தாவரங்களில் வேறு என்னெல்லாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் கிராஸ்லேஷியன் அமில வளர்ச்சிதை மாற்றம் இந்த மாதிரியான ஒளிச்சேர்க்கை வழித்தடத்தை இவைகள் கொண்டு இருக்கும் அப்போ இந்த மாதிரியான தாவரங்களில் கேம் வகையிலான சைக்கிள் காணப்படுவதனால் பகல் நேரத்தில் இலைத்துளை மூடி இருக்கும் நைட்டில் இலைத்துளை திறந்து காணப்படும் சரியா அப்போ இங்கே இலைகளை கொண்டிருப்பாது முட்களாக குறைக்கப்பட்டனு எடுத்துக்காட்டா ஒப்பன்சியாவை நீங்கள் சொல்லலாம் ஓகேவா ரைட் அண்ட் இந்த தகவமைப்புகள்லயே இன்னொரு தகவமைப்பு இருக்குது அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாலைவனங்கள்ல கங்காறு எலின்னு ஒன்று இருக்கும்பா என்னாலி கங்காரு ரேட் அது தண்ணியே குடிக்காம வாழும் அது ஒரு வரநிலை ஒரு தகவமைப்புன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் ஆக்சிஜனேட்டத்தின் மூலம் எதை வெளியிடுகின்றது அதாவது ஆக்சிஜனேஷன் ப்ராசஸில் நீர் ஒரு துணை விளைபொருட்களாக கிடைக்கின்றன அந்த நீரை பயன்படுத்தி கொண்டே அந்த கங்காறு எலியானது வாழும் அது அதனுடைய அடாப்டேஷன் ஓகே அப்ப இந்த தகவல் இருந்து ஏதாவது ஒரு கேள்விகள் வரலாம் அது எப்படி வந்து பார்க்கலாம் ஆனா இந்த கேள்விக்கு நன்கு வளர்ச்சி அடைந்த ஆழமான வேர் தொகுப்பு இலையானது முட்களாக குறைக்கப்பட்டுள்ளன இதுதான் இதற்கு சரியான பதில் ஆறாவது கேள்வி ஜூலை பதினோராம் நாள் என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது முதல் இருப்பும் உலக மக்கள் தொகை தினம் இரண்டாவது இருப்பும் புகையிலை மறுப்பு தினம் மூன்றாவது இருப்பும் உலக சுற்றுச்சூழல் தினம் நான்காவது விருப்பம் உலக சுகாதார தினம் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினமாகத்தான் கொண்டாடப்படுகிறது மற்ற மூன்று விருப்பங்களும் தவறு அதற்கான தினங்களையும் நாம் பார்க்கலாம் எந்த தினம் புகையிலை மறுப்பு தினம் கொண்டாடப்படுகிறது உலக சுற்று தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது உலக சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது என்பதை உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்றில் நடக்குது அந்த நாளை ஜூலை பதினொன்றாம் நாளை தான் நம்ம உலக மக்கள் தொகை தினம் வேர்ல்டு பாப்புலேஷன் டேன்னு சொல்லுவாங்க அண்ட் புகையிலை மறுப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று சரியா புகையிலை மறுப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று அண்ட் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு அண்ட் உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு அப்போ டிஃப்ரெண்ட் டேஸில் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அடுத்த கேள்வி கீழ்காணும் எந்த இடைவெளியில் இரு இனங்களும் பரஸ்பரம் இழக்கின்றன முதல் விருப்பம் பகிர்ந்து வாழ்தல் இரண்டாவது விருப்பம் வேட்டையாடுதல் மூன்றாவது விருப்பம் சேர்ந்து வாழ்தல் நான்காவது விருப்பம் போட்டியிடுதல் அதாவது என்ன சொல்றாங்க எந்த இடைவினையில ரெண்டு இனங்களுக்கிடையே இடைவினை நடக்கும் பொழுது ரெண்டுமே அந்த போட்டியிலிருந்து தோல்வி அடைகின்றன அந்த போட்டியில் இருந்து வெளியேற்றப்படுகின்றன அதுக்கு என்ன விருப்பம்னு பார்க்கலாம் முதல் விருப்பத்தை பாருங்க பகிர்ந்து வாழ்தல் அதாவது மியூச்சுவலிசம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பகிர்ந்து வாழ்தலுக்கு நமக்கு என்ன தெரியும் இரண்டு இனங்களுக்குமே நன்மை பகிர்ந்து வாழ்தலில் ரெண்டு இனங்களுமே நன்மை அடையும் ரெண்டுத்துக்குமே பிளஸ்ன்னு சொன்னோம் ஆனால் என்ன கேட்டிருக்காங்க பரஸ்பரம் இழக்கின்றன தானே கேட்டிருக்காங்க அப்போ முதல் இருப்பவார் அது பகிர்ந்து வாழ்தலுக்கு என்னென்னலாம் எடுத்துக்காட்டு படிச்சிருப்பீங்க மகரந்த சேர்க்கை காரணிகள் மற்றும் தாவரங்கள் மகரந்த சேர்க்கையால தாவரங்கள் மகரந்த சேர்க்கை மூலம் என்ன பண்ணுது கருவுதலை நிகழ்த்து கொண்டன அதுக்கு காரணம் எது தேனீக்கள் தேனீக்களுக்கு தேவையான தேன்கள் தாவரங்கள் கொடுக்கின்றன அப்போ அது பகிர்ந்து வாடுதலுக்கு எடுத்துக்காட்டு ஓகே அதுக்கு அடுத்தது பகிர்ந்து வாழ்தலுக்கு வேறு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கன்கள் பாசியும் பூஞ்சையும் சேர்ந்து வாழக்கூடிய கூட்டு உயிரி அப்போ பகிர்ந்து வாழ்தல் ரெண்டு இனங்களுமே நன்மை அடையும் ஆக இந்த கேள்விக்கு முதல் விருப்பம் வராது அடுத்தது வேட்டையாடுதல் அல்லது இரையாக்குதல்னு சொல்லுவாங்க வேட்டையாடுதல்னா என்ன சேர்ந்து வாழக்கூடிய இரண்டு இனங்களில் அல்லது இரண்டு சிற்றினங்களுக்கு இடையேயான ஒரு இனத்திற்கு நன்மையும் ஒரு இனத்திற்கு தீமையும் ஒரு இனத்திற்கு நன்மையும் ஒரு இனத்திற்கு தீங்கையும் ஏற்பட்டால் அது வேட்டையாடுதல் ஆனால் பரஸ்பரம் இழைக்கவில்லை அப்போ வேட்டையாடுதலும் வராது வேட்டையாடுதல் அல்லது இரையாக்குதலுக்கு என்ன எடுத்துக்காட்டு படிச்சிருப்பீங்க ஒரு சிங்கம் ஒரு சிங்கம் மான வேட்டையாடுதுன்னு வச்சுக்கோங்க அதுல யாருக்கு பிளஸ் சிங்கத்துக்கு பிளஸ் மானுக்கு மைனஸ் அப்போ வேட்டையாடுதலுக்கு அதை எடுத்துக்காட்டாக சொல்லலாமா சொல்லலாம் ஓகே அடுத்தது சேர்ந்து வாழ்தல் ஓகே சேர்ந்து வாழ்தல் கமன்சாலிசம் அப்படின்னு சொல்லலாம் சேர்ந்து வாழ்தலில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு இனத்திற்கு நன்மை மற்றொரு இனத்திற்கு நன்மையோ அல்லது தீமையோ கிடையாது இன்னொரு இனத்துக்கு ஜீரோ போட்டுக்கலாம் அப்போ ஒரு இனம் நன்மை அடையும் ஃபார் எக்ஸாம்பிள் சேர்ந்து வாழ்தல் இந்த அல்லது கமன்சாலிசத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லாங்கன்னா மரக்கிளையில் ஒட்டி வாழக்கூடிய ஆர்கிடுகள் அப்ப மரக்கிளையில் ஆர்க்கிடுகள் ஒட்டி வாழ்கின்றன அப்போ ஆர்கிடுகளுக்கு தான் நன்மை ஆனால் மரக்கிளைக்கு மாமரக்கிளைக்கு ஏதாவது நன்மை இருக்கா நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது அதே போல உண்ணி கொக்கு கால்நடையானது ஈடுபடும் பொழுது அந்த கால்நடைகளின் மீது ஒரு கொக்கு அமர்ந்திருக்கும் அந்த கொக்கு கால்நடைகள் மேய்து கொண்டே செல்லும் பொழுது அந்த பொருட்களில் இருந்து பூச்சிகள் வெளிவரும் பொழுது கொக்கானது பறந்து சென்று அந்த பூச்சியை பிடிச்சிக்கும் ஓகே அப்ப சேர்ந்து வாழ்தலில் யாருக்கு இப்போ இந்த விழாவை இந்த எடுத்துக்காட்டுக்கு யாருக்கு நன்மை கொக்குக்கு நன்மை கொக்கு அந்த எரும மாடு மேலே உட்காந்துருக்குன்னா அந்த எரும மாட்டுக்கு நன்மையா அல்லது தீமையா நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது அப்போ சேர்ந்து வாழ்தலில் ஒரு இனம் நன்மை அடையும் மற்றொரு இனம் நன்மையோ அல்லது தீமையோ அடைவது இல்லை அ நான்காவது உருவத்தை பாருங்க போட்டியிடுதல் ஓகே போட்டியிடுதல் காம்படிஷன்னு சொல்லுவாங்க போட்டியிடுதலில் என்ன ஆகும் இரண்டு இனங்களுமே பரஸ்பரம் இழக்கப்படும் அப்போ இதுதானா அதுக்கு சரியான பதில் ஃபார் எக்ஸாம்பிள் போட்டிடுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா உணவு இருப்பிடம் மற்றும் மற்ற துணைக்காக அல்லது இனப்பெருக்கத்திற்காக ரெண்டு சிங்கங்கள் சண்டை போடுதுப்பா அதாவது ஒரு பெண் சிங்கத்துக்காக இரண்டு ஆண் சிங்கங்கள் போட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன நடக்கும் ரெண்டு சிங்கங்களுமே நல்லா அடிச்சு மாஞ்சிக்கிட்டு ரெண்டுமே அடிப்பட்டுட்டு ரெண்டுமே இறந்துவிடும் அல்லது ரெண்டுமே பாதிக்கப்பட்டால் அப்ப ரெண்டுத்துக்குமே என்னது மைனஸ் மைனஸ் தான் நெகட்டிவ் தான் அப்ப ரெண்டு இடங்களுமே பரஸ்பரம் இழக்கின்றது எதுக்கு எது எடுத்துக்காட்டுறதுக்கு போட்டியிடுதல் என்பதுதான் இதற்கு சரியான பதில் அடுத்த கேள்வி உட்குடிந்த இலைத்துளை பண்பு கொண்ட தாவரங்கள் இதற்கான முதல் விருப்பம் நீர்வாழ் தாவரங்கள் இரண்டாவது விருப்பம் மீசோஃபைட்டுகள் மூன்றாவது விருப்பம் வரநில தாவரங்கள் நான்காவது விருப்பம் சதுப்பு நில தாவரங்கள் அதாவது உட்குழுந்த இலைத்துளை அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் சங்கன் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அந்த மாதிரியான இலைத்துளையை கொண்ட தாவரங்கள் எது நீர்வாழ் தாவரங்களா நீர்வாழ் தாவரங்களில் எளிதில் நீர்வாழ் தாவரங்களுக்கு அதிகமாக நீரானது கிடைக்கும் அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த தாவரங்களில் நீரானது ஆவியாக போனால் எந்த ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது அப்போ நீர்வாழ் தாவரங்களில் இலைத்துளை சாதாரணமாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான பிரச்சனைகளையும் கிடையாது அப்போ நீர்வாழ் தாவரங்கள் இந்த கேள்விக்கு பதில் அல்ல அடுத்தபடியாக மீசோஃபைட்டுகள் அதாவது நீர் இருக்கக்கூடிய பகுதிக்கும் நிலத்து நிலவாழ் அதாவது வரநிலை தாவரங்களுக்கும் இடைப்பட்ட பகுதிகள் தான் மீசோஃபைட்டுகள்னு சொல்லுவோம் அந்த பகுதிகளை வளர்த்தா மீசோஃபைட் தாவரங்கள்னு சொல்லுவோம் ஸோ இவைகளிலும் உட்குழிந்த இலை காணப்படாது அண்ட் சதுப்பு நில தாவரங்கள் சதுப்பு நில தாவரங்களில் ஓரளவுக்கு தண்ணீரானது இருக்கும் அதனால் அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள்லேயும் எது இருக்காது உட்குழிந்த இலை காணப்படாது ஏன்னா ஓரளவுக்கு தண்ணி அதுக்கு கிடைக்கிறதுனால எளிதில் என்ன ஆகும் நீரானது ஆவியாக இலை வழியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வரல்நிலைத் தாவரங்கள் தான் அதற்கு சரியான பதில் ஏன் அப்படின்னு பாருங்கள் வரல்நிலை தாவரங்களுக்கு நீர் கிடைக்காதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் வளநில கா வரல்நிலை தாவரங்கள் அதாவது ஜீரோபைடி பிளான்ஸுக்கு நீர் கிடைக்காது சப்பாத்தி கல்லிலாம் அதுக்கு தான் எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் அப்போ நீர் கிடைக்காத போது இலைத்துளை மேலடிய மேலே இருந்தால் எளிதில் நீர் ஆவியாகிவிடும் என்ற காரணத்தினால இந்த வகையிலான தாவரங்களுடைய தகவல் அமைப்பே எப்படி இருக்கும் உட்குழிந்த இலைத்துளைகள் அதாவது சங்கன் ஸ்டொமேட்டா மற்றொரு பண்பு உண்டு அது என்ன பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடிமனான கியூட்டிக்கல் எனது திக் கியூட்டிக்கல்னு சொல்லுவோம் இலையினுடைய புறத்தோல் எபடமிஸுக்கு மேலே ஒரு தடிமனான கியூட்டிக்கலும் இருக்கும் எதுக்காக தப்பி தவறி கூட அந்த மற்ற வழிகளில் நீர் ஆவி ஆகக்கூடாது அப்படின்றத தடுப்பதற்காக அப்போ வரநிலை தாவரங்களில் தான் உட்குழிந்த இலைத்துளை மற்றும் தடிமனானுடைய ஒரு பண்புன்னு சொல்லலாம் எதற்கு எடுத்து காட்டு ரைசா என்பது எதற்கு எடுத்துக்காட்டு இதற்கான முதல் விருப்பம் உள் ஒட்டுண்ணி சிதைப்பவை கூட்டுயிரி வாழ்க்கை அண்ட் வெளி ஒட்டுண்ணி என நம்ம என்ன பண்றோம் நாலு விருப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது சரியா அண்ட் மைக்கோரைசா என்பது என்ன முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மைக்கோரைசா என்பது ஒரு வேர் பூஞ்சைன்னு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எந்த தாவரத்தில் மைக்கோரைசா வாழுது பைனஸ் என்ற ஒரு ஜிம்னோஸ்பம் தாவரங்களில் அதனுடைய வேர்களில் மைக்கோரைசா வாழ்கின்றது இந்த மைக்கோரைசா என்பவைகள் அந்த பைனஸ் தாவர வேர்களில் வேர் தூவிகள் என்ற அமைப்பு இருக்காது அதற்கு பதிலாக அந்த பைனஸ் தாவர வேர்களில் மைக்கோரைசா என்ற பூஞ்சைகளுடைய ஐஃபாக்கள் தான் நீரை அந்த தாவரங்களுக்கு உறிஞ்சி கொடுக்கின்றன அதே போல் பைனஸ் என்ற ஒரு ஜிம்னோஸ்பம் தாவரம் அந்த வேர்களில் வாழக்கூடிய மைக்கோ ரைசாக்களுக்கு உணவை அளிக்கின்றன அப்போ இவைகள் ரெண்டுமே என்ன பண்ணுது இதனால அதுக்கு நன்மை அதனால இதுக்கு நன்மை அப்படின்றப்போ அப்போ உள் ஒட்டுண்ணி வருமா உள் ஒட்டுண்ணின்றது என்ன அப்போ தாவரத்துக்கு உள்ள போயிடுதா மைக்கோரைஸானா கிடையாது தப்பு சிதைப்பவையா இந்த மைக்கோரைஸா வேர் பூஞ்சைகள் சிதைக்கக்கூடிய வேலையை செய்கின்றனவா அதுவும் கிடையாது வெளி ஒட்டுண்ணியா ஒரு ஒரு ஒட்டுண்ணி வகை பூஞ்சையா அப்படின்னு கேட்குறாங்க வெளி ஒட்டுண்ணா ஒன்லி வேருடைய மேற்பகுதியில் மட்டும் ஒட்டி காணப்படுகிறதான்னு கேட்கறாங்க அந்த அதுவும் கிடையாது இதுதான் அதுக்கு சரியான பதில் கூட்டுயிர் வாழ்க்கை அதாவது இந்த கூட்டுயிரி வாழ்க்கை அப்படின்றது என்ன பகிர்ந்து வாழ்தல் நம்ம படித்தோம் இல்லையா பகிர்ந்து வாழ்தல்னா இதனால அதுக்கு நன்மை அதனால இதுக்கு நன்மை அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பகிர்ந்து வாழ்தல் மியூச்சுவலிசம் அப்போ இந்த கூட்டுயிரி வாழ்க்கை முறையும் இந்த பகிர்ந்து வாழ்தல் ரெண்டுத்துக்கும் ஒரே அளவுக்கு தான் பொருந்தும் சரியா ஒரே அளவுக்கு தான் பொருந்தும் அதனால் இதுக்கு பிரச்சனையே கிடையாது சரியா அப்போ கூட்டுயிர் வாழ்க்கை தான் சொல்லும் ரைட்டு பகிர்ந்து வாழ்தலில் இன்னும் ஒரு பண்பு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அத்தி மரம் அத்தி மரம் இருக்குது இல்லையா அத்தி மரத்துக்கும் அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்தி மலர் மலர்ந்த மலரை நம்ம பார்க்க முடியாது டைரெக்டாக அந்த மஞ்சரியோடு சேர்ந்த ஐப்பந்தோடியும் வகை மஞ்சரி தான் அங்கே இருக்கும் அப்ப அத்தி மரத்துல மகரந்த சேர்க்கை எதன் மூலம் நடக்குது சிறு சிறு குழவிகள் மூலமாக நடத்துகின்றன எது சிறு சிறு குளவிகள் மூலமாக நடக்குது அந்த குளவி அந்த குலவி என்ன பண்ணுது அந்த அத்தி பழம் உருவாகும் பொழுது உள்ள அந்த ஐப்பந்தோடைய மஞ்சரியில போயிட்டு உணவை எடுப்பதற்காக உள்ள சென்று விட்டு அங்கு மகரந்த சேர்க்கையை நிகழ்த்தி வருகின்றன உள்ளவே பெண் மலர் இருபால் மலர் எல்லாமே இருக்கும் அப்போ மகர்ந்த சேர்க்கைக்கு அந்த குலவி தேவை வேற யாருமே அத்தி மரத்தில் மகர்ந்த சேர்க்கை ஏற்படுத்த முடியாது அதே மாதிரி அந்த மரம் அத்தி மரம் அந்த குழவிக்கு என்ன தருது உணவுப் பொருளை தருகிறது எதுக்கு அந்த குழவிகளுக்கு அப்போ என்ன பண்ணிடுது அந்த குளவிகள் அங்கேயே உணவை எடுத்து கொண்டு தங்களது லார்வாக்களையும் அதாவது முட்டைகளையும் அதிலே போட்டு அந்த லார் இளம் லார்வாக்களையும் உள்ளே வளர்ந்து சிறு குழவிகளாகவே மாறிவிடும் நீங்கள் இயற்கையான ஒரு அத்திப்பழத்தை வாங்கி பாருங்களேன் அதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன் சிறு சிறு பூச்சிகள் வெளியேறும் அப்போ அந்த பூச்சி எப்படி உள்ளே போன அந்த மகர்ந்த சேர்க்கையில் ஈடுபட்ட அந்த குழவிகள் தான் உள்ளவே இனப்பெருக்கம் செய்து என்ன பண்ணிடுச்சு முட்டைகளை இட்டு அந்த இளம் பூச்சிகள் அதை இது வெளிவந்து ஓகே இதுவும் ஒரு பகிர்ந்து வாழ்தலில் தான் வரும் அதாவது கூட்டுயிர் வாழ்க்கை அல்லது மியூச்சுவலிசம் இதில் தான் வரும் அண்ட் ஆனால் எல்லாமே அதே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுப்பா அதாவது ஒபிரிஸ் அப்படின்ற ஒரு ஆர்கிட் இருக்கு எதுக்காக இது சொல்கிறோன்னா சப்போஸ் இதில் வரலனா இதில் கூட கேள்வி வரலாம் ஒபிரிஸ் என்ற ஒரு ஆர்கிடு மத்திய தரைக்கடல் பகுதிகளில் வாழ்கிறதுப்பா அது என்ன பண்ணும் தெரியுமா ஒரு ஏமாற்ற வேலையை அது செய்யுது எது ஒபிரிஸ் என்ற ஒரு ஆர்கிட் என்ன ஆகும் தெரியுமா அந்த ஒபிரிஸோடைய மலரில் ஒரே ஒரு அள்ளி இதழ் எப்படி இருக்கும் தெரியுமா பார்ப்பதற்கு பெண் தேனியை போலவே இருக்கும் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் ஒரு பெண் தேனி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் இடையந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொதுவாக ஆர்கிட் தாவரங்கள் நல்ல நல்ல வண்ணங்கள்ல இருக்கும் அப்போ என்ன பண்ணுமா ஆண் தேனி என்ன பண்ணுமா ஆஹா அங்கே ஒரு பெண் தேனி இருக்குது நம்ம போய் இனக்கலவையில் ஈடுபடலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஆண் ஆனது போய்ட்டு எங்கே உக்காரோ அந்த ஒபிரிஸ் என்ற ஆல்கலாய்டில் ஒரே ஒரு அள்ளிதழ் எப்படி இருக்குது அந்த பற அந்த என்னது அந்த அந்த பூச்சியை போல் இருப்பதனால பெண் தேனியை போல் இருக்கிறதுனால போய் பொய்யான உடலுறவில் ஈடுபடும் இது ஒரு உண்கமான எடுத்துக்காட்டு ஒபிரிஸ் அதான் அதுக்கு எடுத்து அதுக்கு வந்து ஆன்சர் பொய்யான உடலுறவில் ஈடுபடக்கூடிய தாவரம் மலர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஆர்கிட் மலர் ஒவ்வொரு ரீசன் சொல்லணும் அப்போ இது வந்து எதுக்கு பொய்யான உடல் அப்போ பொய்யான உடல்னால என்ன ஆகிடும் அங்கேன்னா மகர்ந்த சேர்க்கை நடந்துரும்பான் யாருக்கு மட்டும் நன்மை நடஞ்சிக்கும் அந்த ஆர்கிடுக்கு மட்டும் நன்மை ஆனால் பாவம் இந்த யாரு குலவி சரியா இந்த குலவியோ அல்லது தேனியோ போயிட்டு பொய்யான உடலில் ஏற்பட்டு வேணும்னா அங்கேருந்து உணவு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு வரும் சரியா அப்போ மியூச்சுவலிசிஸ்க்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்குது இதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் சொன்னேன் ஓகே அடுத்த கேள்வி கீழ் காண்பனவற்றுள் தன் வாழ்நாளில் பலமுறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் உயிரி எது அதற்கான முதலிற்கும் பசிபிக் சால்மன் மீன் இரண்டாவது ருப்பம் மூங்கில் மூன்றாவது இருப்பம் பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் நான்காவது விருப்பம் ஈசல் பூச்சி அதாவது ஈசல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அது அப்போ என்ன கேட்டிருக்காங்க தன் வாழ்நாளில் நிறைய தடவை பல முறை இனப்பெருக்கம் செய்வதுன்னு கேட்டிருக்காங்க பசுபிக் சால்மன் மீன் தன் வாழ்நாளில் பல முறை இனப்பெருக்கம் செய்யாது அதாவது ஒரு முறை மட்டுமே இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளக்கூடியவை அந்த பசுபிக் சால்மன் மீன்கள் அதே போல் அதே போல் மூங்கில் தாவரம் அதுவும் ஒரு வகையிலான மோனோ கார்பிக்னு சொல்லுவாங்க அப்போ மோனோ என்ன தங்களது வாழ்நாளில் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை மட்டுமே மலர்களை மலர்ந்து அந்த மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க விதைகளை உருவாக்கி சிறிது காலத்தில் அழிந்துவிடும் மோனோ கார்பிக் அப்போ மூங்கில் ஒரே ஒரு வாட்டி தான் இன்ன செய்யும் பசிபிக் சால்மன் மீனும் ஒரே வாட்டி தான் இன்ன செய்யும் ஈசல் பூச்சி ஸோ வெளியிருந்து அதாவது உள்ளிருந்து வெளியே வந்த அடுத்த அரை மணி நேரத்திலோ என்ன ஆகும் இல்லை ஒரு மணி நேரத்திலேயோ அது எல்லாமே இறந்து போயிடும் அதுவும் தன் வாழ்நாளில் முறை மட்டுமே இனப்பெருக்கத்தை செய்யும் ஆனால் சி ஆப்ஷனை பாருங்கள் பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் பறவைகள் பாலூட்டிகள்லாம் தன் வாழ்நாளில் பறமுறை இப்போ பார்த்திங்கன்னா மனிதர்களே எடுத்துக்கங்க வருடா வருடம் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது சரியா அதே போல் மாடுகள் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கன்றை ஈன்றுவிடும் அதே போல தான் பறவைகள் சரியா பறவைகள் அதுவும் கோழிலாம் எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும் அப்பப்போ முட்டை போட்டுகிட்டே இருக்கும் சரியா அப்போ இவைகள்லாம் பல முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய உயிரினங்களில் வரக்கூடியது அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான அடுத்த கேள்வி கீழ்கண்ட தாவரங்களில் எந்த ஒரு தாவரம் மற்ற தாவரங்களின் சூழ்நிலை தொகுதியுடன் தொடர்பு இல்லாதது கேள்வியை புரிந்து கொள்ள வேண்டும் முதல் விருப்பம் அக்கேசியா இரண்டாவது விருப்பம் ரைசோபோரா மூன்றாவது மூன்றாவது விருப்பம் யுபோர்பியா நான்காவது விருப்பம் அலோ அதாவது ஒரு தாவரம் மற்ற தாவரங்களில் தொடர்பு இல்லாததுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் அக்கேஷியா அக்கேசியா ஒரு வகையிலான வரல் நில தாவரம் அக்கேசியா வகையிலான வரல்நில தாவரம் அந்த அக்கேசியா தா ஆஸ்திரேலியன் அகேசியான்னு ஒரு தாவரம் படிச்சிருப்பீங்க அந்த ஆஸ்திரேலியன் அக்கேஷியாவில் எப்படி மாறியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையினுடைய காம்பு பகுதி இலை மாறி இருக்கும் அதனுடைய இலைகள்லாம் சிற்றிலைகள் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற மாதிரி மாறும் சரியா அது ஒரு வரநிலை தாவரத்தினுடைய ஒரு பண்பு ஓகேயா அதுக்கு அடுத்தது அதாவது பில்லோடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது யுபோர்பியா அதாவது யுபோர்பியா அப்படின்றது திருக்கல்லின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து ஒரு தாவரம் தான் அங்கேயும் என்ன ஆகிருக்கும் உண்மையான இலைகள்லாம் மாடிஃபை ஆகிருக்கும் சரியா அப்போ அதுவும் ஒரு வரநிலை தாவரம் தான் அப்போ கேஷியா ஒரு வரலத் தாவரம் யுபோர்பியா ஒரு வரலத் தாவரம் ஆலோவீரா சோற்று கற்றாழை அதனுடைய தண்டு தண்டுப்பகுதிகளெலாம் அதனுடைய இலை இலைப்பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி மாறி இருக்கும் அப்படியே சதைப்பற்றுள்ளதாக மாறி இருக்கும் சக்சலண்டாக இருக்கும் ஓகே அதுவும் ஒரு வரநிலை தாவரம்தான் ஆனால் ரைசோபோரா ஆமாம் வாலிஸ் நேரியா கொடுத்துருக்காங்க வாலிஸ் நேரியான்றது எங்கே வாழக்கூடியது நீர்நிலைகளில் வாழக்கூடியது வாலிஸ் நேரியான்றது நீர்நிலைகளில் வாழக்கூடியது ரைசோபோரா என்பது சதுப்பு நிலங்களில் வாழக்கூடிய தாவரங்கள் அதாவது ஓர் நிலங்களில் வாழக்கூடிய ஆலோ சொல்லுவோம் ஓகே அப்போ அக்கேசியா யுபர்பியா ஆலோ எல்லாமே வரலத்து ஆவரங்களை வரும் ஆனால் ரைசோபோரா மற்றும் தான் அதில் வராது ஓகேவா கேள்வி நார்வே எலியின் ஆர் மதிப்பு என்ன இதற்கான முதல் விருப்பம் ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு இரண்டாவது விருப்பம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஐந்து மூன்றாவது விருப்பம் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ஜீரோ ஐந்து நான்காவது விருப்பம் இவற்றில் எதுவும் இல்லை அதாவது இந்த ஆர் மதிப்பு எதனோடு தொடர்புடையது அப்படின்னு பார்க்கும் பொழுது வளர்ச்சி மாதிரிகள்னு ஒன்று படிச்சிருப்பீங்க அதில் அடுக்கேற்ற வளர்ச்சி அப்படி அதற்கான ஒரு ஃபார்முலாவும் படிச்சிருப்போம் டிஎன் பை டிடிஇல்ட்டு ஆர் என் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆர் என்பது இயற்கையான அதிகரிப்பின் உள்ளார்ந்த விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ நார்வே அதாவது ஒரு சில உயிரினங்களுடைய அந்த உள்ளார்ந்த மதிப்பு ஏற்கனவே கணக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இந்த கேள்வி அப்போ நார்வே எலியுடைய ஆர் மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஐந்து இதுதான் இதற்கு சரியான பதில் மற்றவை இரண்டும் என்ன அப்படின்றத இப்போ இதில் பாருங்க நார்வே எலியுடைய ஆறு மதிப்பு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஐந்து மாவு வண்டியினுடைய ஆறு மதிப்பு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்திய மக்கள் தொகையினுடைய ஆறு மதிப்பு ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ஜீரோ ஐந்து அடுத்த கேள்வி மணற்பரப்பில் சூழ்நிலை வழிமுறை வளர்ச்சி என்பது டேஷ் இதற்கான முதல் விருப்பம் சாமோசீர் இரண்டாவது விருப்பம் ஜீரோசீர் மூன்றாவது இருப்பம் ஹாலோசீர் நான்காவது விருப்பம் ஹைட்ரோசீர் சரி ஹைட்ரோசீர் அப்படின்னா என்ன ஹைட்ரோசீர் என்பது நீர்வாழ் அமைப்பிலிருந்து நிலம் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வு அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஹைட்ரோசீர் அப்படின்னு சொல்லுவோம் ஹைட்ரோசீர்னா நீர்வாழ் வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் அடுத்தது ஹாலோசிர் ஹாலோசீர்ன்னா என்ன இந்த உப்பு நிறைந்த பகுதிகளில் அதாவது ஹாலோபைட்ஸ்லாம் எல்லாம் படித்தோம் இல்லையா அந்த மாதிரியான ஓர்நில பகுதிகளில் இருந்து தாவர வழிமுறை வளர்ச்சி நடந்தா அது ஹாலோசில்னு சொல்லுவாங்க சீரோசீர் அப்படின்றது வரநில பகுதிகளில் தாவரங்களுடைய வழிமுறை வளர்ச்சி நடந்தா அது ஜீரோசின்னு சொல்லுவோம் சாமோசீர் என்பது மணற்பரப்பில் அதுதான் முக்கியம் ஓகே மணற்பரப்பில் தாவரங்களுடைய வழிமுறை வளர்ச்சி நடந்தா அதை சாமோசிர் தான் சொல்லுவோம் அப்போ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ தான் சரி இனப்பெருக்கத்தின் போது குறைவான எண்ணிக்கையிலான பெரிய அளவுடைய பிள்ளைகளை உருவாக்கும் உயிரினம் எது முதல் விருப்பம் பூச்சிகள் இரண்டாவது விருப்பம் பறவைகள் மூன்றாவது விருப்பம் சிப்பிகள் நான்காவது விருப்பம் பலஜிக் மீன்கள் என கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது குறைவான எண்ணிக்கையில் இருக்கணும் ஆனால் பெரிய அளவுடைய பிள்ளைகள் அல்லது சந்ததிகளை தோற்றுவிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா ஆப்ஷன் ஏ பூச்சிகளை பாருங்க அப்போ பூச்சிகள் குறைவான எண்ணிக்கையில அதனுடைய சிற்றினத்தை உருவாக்குமா அல்லது பெரிய அளவிலான பிள்ளைகளை உருவாக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையில மிக குறைவான அளவுடைய அதனுடைய சந்ததிகளை உருவாக்கும் அப்போ அது வராது அதுக்கு அடுத்தது பெலஜிக் மீன்கள் பாருங்க அதே போலதான் இந்த பெலஜிக் மீன்களும் அப்படிதான் மீன்கள்லாம் அதனுடைய குஞ்சுகள் பார்த்துருப்பீங்க எண்ணற்ற குஞ்சுகள் இருக்கும் ஒரே சமயத்துல பார்த்தோம்னா எண்ணற்ற குஞ்சுகள் அதுல இருக்கும் அப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில குறைவான அளவுடைய உயிரினங்களை தோற்றுவிப்பது அப்ப பெலஜிக் மீன்களும் வராது சிப்பிகள் சரியா சிப்பிகளும் அப்படிதான் குறைவான எண்ணிக்கையில் அதிகமான எண்ணிக்கையில குறைந்த அளவுடைய உயிரினங்களை உருவாக்கும் ஆனால் பறவைகள் குறைவான எண்ணிக்கையில் அப்போ ஒரு பறவை முட்டை போடுதுன்னு வச்சுக்கோ ரெண்டு முட்டை போடுதுன்னா ரெண்டு குஞ்சி தான் பொறிக்கும் அதாவது குறைவான எண்ணிக்கையில் பெரிய அளவுடைய பிள்ளைகள் அப்போ அதனுடைய சைஸு ஓரளவுக்கு பெரியதாக இருக்கும் ஓகே அப்போ இதுக்கு சரியான பதில் எது பறவைகள் மற்றும் பாலூட்டிகளும் இதில் தான் வரும் ஓகே குறைவான எண்ணிக்கை பெரிய அளவுடைய பிள்ளைகள் பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் தான் உருவாக்கும் அடுத்த கல்வி துருவ கடல் பகுதியில் வாழும் திமிங்கலத்தின் தோலுக்கடையில் காணப்படும் தடிமனான கொழுப்பு டேஷ் எனப்படும் இதற்கான முதல் விருப்பம் எபித்திலியம் இரண்டாவது விருப்பம் புளூபர் மூன்றாவது விருப்பம் விட்ரஸ்யூமர் நான்காவது விருப்பம் இவற்றில் எதுவும் இல்லை அதாவது இது தகவமைப்பு பற்றிய ஒரு கேள்வி தகவமைப்பு பற்றிய ஒரு கேள்வி விட்ரஸ்யூமர் இது வந்து இதுக்கும் அந்த தடிமனான கொழுப்புக்கும் சம்மந்தமே கிடையாது சரியா நம்மளுடைய கண்களோடைய தொடர்புடையது அது அந்த எப்பித்திலியம் என்பது ஒரு வகையிலான திசு அதுவும் இந்த கொழுப்பு தடிமான கொழுப்புன்னு வராது அப்போ எது மட்டும்தான் அதுக்கு பொருந்தோம் ப்ளூபர் ஆர் பிளப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இதற்கு சரியான பகுதி ஏன்பா துருவ கடல் பகுதி எப்படி இருக்கும் துருவ கடல் பகுதி பனி நிறைந்த பகுதிகள் ஒரே சில்லிங்காக இருக்கக்கூடிய பகுதி அப்போ அங்கு வாழக்கூடிய உயிரினங்களில் என்ன நடக்கும் வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தின் மூலமாக வெப்பம் உருவாக்கப்படும் அந்த வெப்பம் அந்த வெப்பம் என்ன ஆகும் வெளியில இழப்பதை தடுப்பதற்காக நீர் நாய் போன்ற விலங்குகள் எங்க வாழும் துருவ கடல் பகுதியில் வாழும் சரியா அல்லது அந்த திமிங்கலம் அங்க துருவ கடல் பகுதியில் வாழ்ந்துன்னு வச்சுக்கோ அதனுடைய உள்ள என்ன இருக்கு ப்ளப்பர் அப்படின்ற ஒரு கொழுப்பு அடுக்கு இருக்கு இந்த கொழுப்பு அடுக்கு என்ன பண்ணும் உடல் வெப்ப இழப்பை குறைக்கும் உடல்ல இருந்து வெப்பமானது வெளியே இழப்பதை தடுத்து உள்ள கதகதப்பா குளிரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அடுக்கு போல அவைகள் செயல்படும் இதுதான் என்னது ப்ளப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் ஒரு வகையிலான என்னது தகவல் அமைப்பின் கீழே வரக்கூடியது தான் அதே போல் அதிகபட்சமான பெரிய அளவு ஃபார் எக்ஸாம்பிள் அதிக வெப்பநிலை கொண்ட ஹாட் ஸ்ப்ரிங் சூடான நீர் ஊற்றுகள் இருக்கு இல்லையா அதில் கூட என்ன வாழுது ஒரு சில பேக்டீரியங்கள் வாழ்கிறது ஹைட்ரோதெர்மல் வெண்ட்டில் என்ன பண்ணுது ஒரு சில பாக்டீரியங்கள் தெர்மோ போன்ற பாக்டீரியங்கள் வாழுது அதில் அது அதனுடைய தகவமைப்பாக இருக்கும் சரியா அப்போ இதெல்லாம் வந்து உயிரினங்களுடைய தகவமைப்பின் கீழே வரக்கூடியது அடுத்த கேள்வி உயர நோய் அறிகுறிகளின் கீழ் வராதது எது இதய படபடப்பு சோர்வு குமட்டல் காய்ச்சல் முதல்ல உயர நோயினா என்னப்பா இப்போ நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சீன ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய திபத்துக்கு அதில் மானசரவர்னு ஒரு இடம் இருக்கு இங்கிருந்து அவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு வச்சுக்கோ அது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் இப்போ இருந்து மூவாயிரத்தி கடல் பகுதியோட இருந்து மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் அளவுக்கு உயரம் கொண்ட பகுதிக்கு நீங்கள் ஒரு சுற்றுலா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அங்கே என்ன நடக்கும் ஒரு விதமான நோய் உங்களுக்கு வரும் சரியா அப்போ அந்த நோய்க்கு பேர் தான் உயர நோய் ஆல்டிடியூட் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ அந்த அந்த நிலையை நம்ம உடம்பானது முதல்ல நாம் போகும்போது அது ஏற்றுக்காது ஆனால் அங்கவே இருக்க இருக்க பழக பழக நம் உடலானது என்ன பண்ணோன்னா கம்மியான ஆக்சிஜன் லெவல் தான் இருக்கும் இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே அப்போ அந்த கம்மியான ஆக்சிஜன் லெவலில் அதிகப்படியான ஆர்பிசியை உற்பத்தி செஞ்சு அதை ஈடு செய்யும் அதாவது ஹீமோகுளோபினுடைய பிணைப்பு உறவை குறைச்சி சுவாச வீதத்தை அதிகரிக்கும் யாரு குறைந்த ஆக்சிஜன் சூழலில் அதிகப்படியான ரத்த செவு பண்ணக்கூடிய உற்பத்தி சரியா அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் மேலே உயரமான பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் யார் இருக்காங்க பூர்வக்குடி மக்கள்னு சொல்லுவோம் இப்போ தோடாஸ் இருளாஸ் இவங்களாம் மலையில் வாழ்வாங்க இல்லையா அவங்க அங்கேயே இருக்கிறதுனால எப்படி இருக்கும் இங்கே வாழ்கிறவங்கள விட நம்ம தரைப்பகுதியில் வாழ்கிறவங்களை கூட அதிக அளவு ஹீமோகுளோன்களை அவர்கள் பண்ருப்பார் இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும் ஓகே அப்போ இந்த உயர நோயினால் எது அறிகுறி வராது அப்படின்னு சொல்லி இதய படபடப்பு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ஐட்டாக ஏறி மேலேருந்து கீழே பார்த்தாவே நமக்கு படப்படப்பாக இருக்கும் அண்ட் சோர்வு மற்றும் குமட்டல் இவை மூன்றுமே அந்த அறிகுறியின் கீழ் வரும் ஆனால் எது மட்டும் வராது காய்ச்சல் மட்டுமே வராது அடுத்த கேள்வி உயிரியல் அமைப்பின் சரியான படிநிலை வரிசையை எழுதுக முதல் விருப்பம் பெருமூலக்கூறுகள் செல்கள் திசுக்கள் உறுப்புகள் தனி உயிரி இனத்தொகை சமூகம் சுற்றுச்சூழல் பல் தொகுதி இரண்டாவது விருப்பம் செல்கள் திசுக்கள் தனி உயிரி உறுப்புகள் பெருமூலக்கூறுகள் இனத்தொகை சமூகம் பல்லுயிர் தொகுதி சுற்றுச்சூழல் மூன்றாவது விருப்பம் பெருமூலக்கூறுகள் திசுக்கள் செல்கள் உறுப்புகள் தனி உயிரி இனத்தொகை சமூகம் சுற்றுச்சூழல் பல்லுயிர் தொகுதி நான்காவது இருப்பம் செல்கள் தனி உயிர்கள் திசுக்கள் உறுப்புகள் இனத்தொகை தனி உயிரி சமூகம் சுற்றுச்சூழல் பல்லுயிர் தொகுதி அதாவது உயிரியலுடைய அமைப்பு எப்படி இருக்கு சரியான படிநிலை வரிசை என்ன அதாவது மூலக்கூறுகள் சரியா முதல்ல மூலக்கூறுகள் மாலிகுல்ஸ் சொல்லுவோம் இங்கே இருக்கக்கூடிய அணு ஆனது மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூலக்கூறுகள் என்ன உருவாக்கும் செல்களை உருவாக்கும் அந்த செல்கள் குரூப் ஆஃப் செல்ஸ் எதை ஃபார்ம் பண்ணாத்தது திசுக்களை உருவாக்கும் அந்த திசுக்கள் உறுப்புகளை உருவாக்கும் உறுப்புகள் உறுப்பு மண்டலங்களை உருவாக்கும் உறுப்பு மண்டலங்கள் எதை உருவாக்கும் ஒரு தனி உயிரியை உருவாக்கும் தனி உயிரி ஒரு இனத்தொகையை உருவாக்கும் இந்த இனத்தொகை சமூகம் கம்யூனிட்டியை உருவாக்கும் அந்த சமூகம் அதுக்கப்புறம் எதை உருவாக்கும் சுற்றுச்சூழலை உருவாக்கும் சுற்றுச்சூழல் தான் பல்வேறு தொகுதியை உருவாக்கும் அப்போ இதுக்கு சரியாக பொருந்தோது எது ஆப்ஷன் ஏதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பெருமூலக்கூறுகளில் தான் ஆரம்பிக்கணும் ஓகே அதுக்கப்புறம் தான் செல்களிலே வரணும் அப்போ முதல் விருப்பம் தான் கரெக்ட் அடுத்த கேள்வி கீழ்காண்பனவற்றுள் எந்த நாடுகளில் மாமரம் வளருவது இல்லை இதற்கான முதல் விருப்பம் இந்தியா நேபாளம் இரண்டாவது விருப்பம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மூன்றாவது விருப்பம் கனடா ஜெர்மனி நான்காவது விருப்பம் இலங்கை அதாவது இந்தியாவில் மாமரம் வளருது தானே இந்தியாவில் மாமரம் கண்டிப்பா வளருது ஓகே நம்ம யாரு வெப்பமண்டல நாடுகளில் வருவோம் இந்தியா நேபாளத்தில் மாமரம் வளருது அதே போல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானும் வெப்பமண்டல பகுதி தான் ஓகே அந்த ஈகோடா ரீஜனில் வருவோம் நம்ம நாடுகள்லையும் என்னதான் அந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்லேயும் மாமரம் வளரும் இலங்கையிலும் ஓரளவுக்கு இந்த வெப்பமண்டல பகுதியில் தான் வரக்கூடியது அங்கும் வளரும் ஆனால் கனடா ஜெர்மனி போன்ற மித வெப்ப மண்டல நாடுகளில் கனடா ஜெர்மனி போன்ற மித வெப்ப மண்டல நாடுகளில் இந்த மாமரங்கள் காணப்படாது சரியா அதே போல அதே போல இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க கேரள காடுகளில் போய் நீங்கள் பனி சிறுத்தைகளை காண முடியாது ஏன்னா அங்கே வந்து அந்த மாதிரியான கண்டிஷன் அங்கே இல்லை பனியில் வாழக்கூடிய சிறுத்தை கேரள காடுகளில் காணப்படாது அதே போல டியூனா ஃபிஷ் டுனா மீன்கள் டியூனா மீன்கள்னு சொல்லுவாங்க ரொம்ப க ரே ரேராக தான் வெப்பமண்ட கடற்பரப்புகளில் பிரிக்கப்படுகின்றன ஏன்னா வெப்பமண்டல கடற்பகுதிகளில் டுனாஃபிஷஸ் வந்து இருக்காது ஓகே இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் இன்னொன்று யூரி தெர்மல் ஸ்டெனோதர்மல் ரெண்டாக பிரிப்பாங்க யூரி தெர்மல்னால் என்ன தெரியுமா வெப்பநிலையை ஏற்று பல்வேறு விதமான வெப்பநிலைகளில் வாழும் இயல்புடைய உயிரினங்களை தான் நம்ம யூரி தெர்மல் சொல்கிறோம் ஓகே எடுத்துக்காட்டால் பூனை நாய் புலி இவைகள்லாம் என்ன பண்ணுவோம் வெப்பத்தை வெளியில் எந்த மாதிரியான வெப்பம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கும் ஆனால் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மட்டும்தான் இந்த உயிரினங்கள் வாழன்றதை நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டெனோதாமல்னு சொல்லுவாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பென்குயின் முதலை மலைப்பாம்பு போகன் வில்லா ஆர்கிடுகள் இதையும் நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்தே படிச்சுங்க யூரி தெருமல்னால் எந்த மாதிரியான டெம்பரேச்சர் இருந்தாலும் அது தாங்கி கொள்ளும் ஆனால் ஸ்டெரோ தெருமல்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை மட்டும்தான் தாங்கிக்கொள்ளும் ஆக ஸோ சரி இதெல்லாம் இந்த எடுத்துக்காட்டுகள் ஞாபகம் வச்சுங்க அண்ட் இந்த கேள்விக்கு கனடா ஜெர்மனி போன்ற மிதவெப்ப மண்டல நாடுகளில் எதுவும் வளராது மாமரம் வளராது வெப்பமண்டல நாடுகளில் மட்டும்தான் மாமரம் அடுத்த கேள்வி கடலின் உப்புத்தன்மை எவ்வளவு ஆப்ஷன் ஆப்ஷன்ஏ ஐந்து பிபிடி பிபிடின்றது பேர் ட்ரில்லியன் அப்படின்றது அர்த்தம் நூறு பிபிடிக்கு மேல் முப்பது முதல் முப்பத்தஞ்சு பிபிடி நான்காவது இருப்பம் அறுபது முதல் அறுபது பிபிடி அதாவது கடலினுடைய உப்புத்தன்மை எவ்வளவு இருக்குன்னா முப்பது முதல் முப்பத்தி ஐந்து பிபிட்டி என்பது தான் இதற்கு சரியான பதில் அடுத்த கேள்வி கியோலடா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது இதற்கான முதல் இருப்பம் தமிழ்நாடு இரண்டாவது இருப்பும் கேரளா மூன்றாவது இருப்பும் மத்திய பிரதேசம் நான்காவது இருப்பும் ராஜஸ்தான் கேலோடா தேசிய பூங்கா எதில் இருக்குன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் அமைந்திருக்கிறது இந்த தேசிய பூங்கா இருக்கு இல்லையா கேலோடா கானா தேசிய பூங்கான்னு சொல்லுவாங்க இதற்கு என்ன மிக முக்கியமான சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது பலாயிரக்கணக்கான பறவைகள் அதாவது குளிர் நிறைந்த வடதுருவ பகுதியான சைபீரியா அது போன்ற இருந்து பறவைகள் வலசை போகின்றன ஓகே அங்கே குளிர் பகுதிகளிலிருந்து இங்கே ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பூங்காவுக்கு என்ன பண்ணுது வலசை வந்து என்ன ஆகும் சில காலங்கள் இங்கே வாழும் இடப்பெயர்ச்சி அதன் கீழே வரக்கூடியது அதுக்கப்புறம் மீண்டும் அந்த சைபீரியன் இதில் நல்ல சூழ்நிலும் போது அங்கே சென்றுவிடும் இதை வந்து நம்ம இடப்பெயர்ச்சின் கீழே படிப்போம் அண்ட் இடைநிறுத்தம்னு சொல்லுவாங்க ஒரு சில உயிரினங்கள் அதற்கான சூழ்நிலை நல்ல சூழ்நிலை இல்லாத போது தன்னுடைய வாழ்க்கையை உறங்கியே கழிக்கும் சரி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கோடை காலத்தை மந்தமாக கழித்தல் எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில கரடிகள் ஒரு சில கரடிகள் என்ன ஆகும் கப்புன்னு தூங்கிட்டே தன் வாழ்வை கழிக்கும் அதே போல நத்தை மீன்கள் இவைகள்லாம் என்ன பண்ணும் தன்னுடைய இது வந்து இடைநிறுத்தம் மூலமாகவே கடக்கும் அண்ட் குளிர்காலங்கள்ல எடுத்துட்டீங்கன்னா காய் புழுக்கள் பிங்க் காட்டன் பால்வாம் இதுவும் வளர்ச்சி தடையில ஈடுபடும் ஓகே அப்ப இதுவும் அது கொஞ்சம் இடைநிறுத்திற்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம் அண்ட் இந்த கேள்விக்கு ராஜஸ்தான் தான் சரியான அடுத்த கேள்வி ஒரு சில உயிரிகள் வெளிப்புற சூழல் எவ்வாறாக இருப்பினும் உட்புற சூழலை ஒரே மாதிரியாக பராமரிக்கின்றன இந்த நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓமியோஸ்டாசிஸ் ஸ்டெனோ ஆலைன் யூரியாலைன் யூரி இதுதான் நான்கு விருப்பம் இதற்கான சரியான பதில் என்ன தெரியுமா முதல் விருப்பமான ஓமியோஸ்டாசிஸ் ஓமியோஸ்டாசிஸ் என்பதுதான் என்னது வெளியில எந்த மாதிரினாலும் சூழல் நடக்கட்டும் ஓகே வெளியில எந்த மாதிரியான டெம்பரேச்சர் இருந்தாலும் ஆனால் உள்புற சூழலை அவைகள் மாற்றிக்கொள்ளாது அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வெளிப்புற சூழ்நிலை ஒரு இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ ஆனால் உட்புற சூழ்நிலை என்ன ஆகும் ரெகுலேட் பண்ணிக்கும் உள்ளே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பது டிகிரி முப்பத்தஞ்சு டிகிரி அப்படின்னா அந்த இடத்துக்கு வச்சுக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஹோமியோஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவோம் அண்ட் ஸ்டெனோ ஆலைன் அப்படின்னா என்ன குறைவான உப்புத்தன்மை குறைந்த பகுதிகளில் இருப்பது தான் நம்ம ஸ்டெனோ ஆலைன்னு சொல்லுவோம் அதாவது யூரியா அலைன் அப்படின்னா என்ன அதிகப்படியான உப்புத்தன்மை தாங்கும் திறனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் கடல் மீன்கள் அதிகமான உப்புத்தன்மை தாங்கும் திறனுடையவை அது யூரி அலைன்ல வரும் அதுவே கடல் மீனை தூக்கி அந்த நீங்கள் நன்னீரில் போட்டிங்கன்னா என்ன ஆகும் ஆஸ்மாசிஸால் பாதிக்கப்படும் ஸ்டெரோ அலைன் என்றது என்னது குறைவான உப்புத்தங்கமே தாங்கக்கூடியவை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நன்னீரில் வாழக்கூடிய மீன்களை நீங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அதே மாதிரி யூரி தௌமல் யூரி என்ன அதாவது யூரி தேர்மல்றது என்ன அர்த்தம் இப்போ தான் நான் முன்னதான் சொன்னேன் எந்த விதமான வெப்பநிலை இருந்தாலும் அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப வாழக்கூடிய தன்மை கொண்டவை எடுத்துக்காட்டு பூனை நாய் புலி இதெல்லாம் வந்து யூரி தேர்மல்னு சொல்லுவாங்க ஸ்டெனோ தேர்மல் இருக்குது அது குறை வெப்பம் தாங்கின்னு சொல்லுவாங்க குறை வெப்பம் தாங்கினா என்ன கம்மியான டெம்பரேச்சரில் மட்டும்தான் அது வாழும் எக்ஸாம்பிள் முதலை மலைப்பாம்பு ஆர்கிடு போகன் வில்லா பென்குயின் பெண் குயின் முதலை மலைப்பாம்பு போகன் வில்லா இவைகள்லாம் ஸ்டெனோதர்மல் வரக்கூடியது யூரி பூனை நாய் புலி ஞாபகம் வச்சுக்கோங்க யூரி தேர்மல் ஸ்டெனோதர்மல் இது ரெண்டுத்துக்குமான எக்ஸாம்பிள் பார்க்கணும் ஓகேவா ஒரு ஏரியில் உள்ள மீனின் இனத்தொகை அடத்தியை எவ்வாறு கண்டறியலாம் முதல் விருப்பம் மீனின் அளவின் அடிப்படையில் இரண்டாவது இருப்பம் ஏரியில் உள்ள உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை மூன்றாவது விருப்பம் வலையில் ஒருமுறை பிடிபடும் மீன்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நான்காவது விருப்பம் ஏரியில் உள்ள மீனின் அடிநடிப்படையில் சரியா ஒரு ஏரியில் எவ்வளவு மீன் இருக்கு அதை மீனின் அளவின் அடிப்படையில் நீங்கள் சொல்ல முடியுமா ஒரு சில மீன்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு சில மீன்கள் சிறிதாக இருக்கும் அந்த அளவை வச்சுட்டு இதில் வந்து ஒரு பத்து டன்னு மீன் இருக்கும் ஒரு ஆயிரம் கிலோ மீன் இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா முடியாது ஏரியில் உள்ள உற்பத்தியாளர்களுடைய எண்ணிக்கை உற்பத்தியாளர்னால் யார் மிதவை உயிரிகள் தாவர மிதவை உயிரிகள் தான் அங்கே உற்பத்தியாளர்னு சொல்லுவோம் அதனுடைய எண்ணிக்கை வச்சு உள்ளே எவ்வளோ மீன் இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா முடியாது நாலாவது பாருங்கள் ஏரியில் உள்ள மீனின் எடையின் அடிப்படையில் அளவும் சரி எடையும் சரி ஒரு மீன் இவ்வளோ இடம் இருக்குதுன்னு வச்சு அதில் உள்ள எவ்வளோ மீன் இருக்குன்னு சொல்ல முடியுமானா அதுவும் கிடையாது ஆனால் மூணாவது விருப்பத்தை பாருங்கள் வலையில் ஒரு முறை பிடிபடும் மீன்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு வாட்டி மீனவர் ஒருவர் வலை வீசுகிறாருன்னு வச்சுக்கோ ஏரியில் அந்த ஒரு வாட்டி வலையில் எவ்வளவு மீன் கிடைக்குது சரியா எவ்வளவு மீன் கிடைக்குது அதனை வச்சு அப்போ ஒரு வாட்டி வலை போட்டார்னா ஒரு நூறு மீன் கிடைக்குதுன்னா அந்த இதுவில் எவ்வளவு மீன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தோராயமாக என்ன பண்ணிடலாம் காணக்கிடலாம் ஆக ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியாக பிறந்தோம் அதே மாதிரி டென்சிட்டி உயிரினங்களுடைய இந்த டென்சிட்டி பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க அப்போ சிறிய இப்போ ஒரு ஒரு குளத்தில் மோனஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் மோனஸ்ன்றது ஒரு ஒரு செல் பாசி அப்போ அந்த இனத்தொகையை அடர்த்தி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சின்னதாக இருந்தாலும் அதிகமாகவே இருக்கும் எங்கே அந்த குளத்தில் உள்ள கிளாமிடா மோனஸுடைய மொத்த எண்ணிக்கை ஓகே அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒரு ஒரு பகுதிகளில் இரநூறு பாத்தினியம் செடி இருக்குதுன்னு வச்சுக்கோ ஆனால் ஒரே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அப்போ இங்கே யாருடைய இனத்தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ பாத்தினியத்துடைய இனத்தொகை அடர்த்தியை விட என்ன தான் ஆலமரம் பெரிதாக இருந்தாலும் ஆழமரத்தோடைய இனத்தொகை அடர்த்தி குறைவாகவே இருக்கும் அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் அப்போ ஒரு இதுதான் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம் சரிப்பா புளியில் புலிகளுடைய எண்ணிக்கை காட்டில் போயிட்டு எப்படி கணக்கிடுவாங்க புளியை பிடிச்சி பார்த்தா என்ன பண்ணுவாங்க புளியினுடைய கால் தடம் பாத சுவடுகள் அண்ட் அதனுடைய மல குருணைகள் இதனை கணக்கி இதனை வைத்து தான் புலிகளினுடைய எண்ணிக்கை கணக்கிடப்படுகிறது அப்போ ஒரு இடத்துல நீங்க எண்ணிக்கையை கணக்கிடணும்னா இந்த மாதிரி புலிகள்னு எடுத்துட்டீங்கன்னா அதோடைய கால் சூடுகள் மலைப்பொருள் அண்ட் ஒரு ஏரியில் இருக்கிற மீனை பிடிக்கணும்னா ஒரு வாட்டி வலை பேசுறீங்க அதை எப்படி பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ இனத்தொகை அடர்த்தி என்பது அதில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை தான் குறிக்கும் கேள்வி ஒரு விவசாயி தன் வீட்டில் வளர்த்த மொத்த கோழிகளின் எண்ணிக்கை ஐம்பது இதில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதாவது ஒரு வாரம் ஐந்து கோழிகள் இறக்கின்றன எனில் இறப்பு விகிதம் எவ்வளவு இதற்கான முதல் இருப்பும் ஜீரோ புள்ளி நாலு இரண்டாவது இருப்பும் ஜீரோ புள்ளி ஒன்னு மூன்றாவது இருப்பும் ஜீரோ புள்ளி எட்டு நான்காவது இருப்பம் ஒன்று ஜீரோ சரியான விதம் ஜீரோ புள்ளி ஒன்று எப்படி அதாவது இது இறப்பு விகிதம்னு சொல்லுவாங்க ஏற்கனவே எவ்வளவு கோழிகள் இருந்தன ஐம்பது ஒரு வாரத்தில் எத்தனை கோழி இறந்துருச்சு ஐந்து கோழி இறந்துருச்சு அப்ப நீங்க எப்படி போனோம் ஐந்து பை ஐம்பது ஒரு வாரத்தில் இறந்த கோழிகளின் எண்ணிக்கை டிவைடடு பை ஏற்கனவே இருந்த உயிர்களின் எண்ணிக்கை புரியுதா அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம எதை கண்டுபிடிக்கலாம் இறப்பு விகிதம் நாம் கண்டறியலாம் ஏற்கனவே மறுபடியும் சொல்கிறேன் இறப்பு விகிதத்துக்கான ஃபார்முலா இறந்த உயிர்களின் எண்ணிக்கை டிவைடடு பை ஏற்கனவே இருந்த உயிர்களின் எண்ணிக்கை சரிப்பா இதே மாதிரி வச்சு பிறப்பு விகிதம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அதுவும் அதே மாதிரி தான் புதிதாக பிறந்த கோழிகளின் எண்ணிக்கையை மேலே போட்டுட்டு டிவைடட் பை மொத்தமாக ஏற்கனவே அந்த இடத்துல இருந்த கோழிகளோடைய எண்ணிக்கையை போட்டுக்கணும் நமக்கு இந்த என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு குளத்துல இருபது தாமர செடிகள் இருந்தது சரியா இனப்பெருக்கத்தின் மூலம் பத்து புதிய தாவரங்கள் உருவாச்சின்னு வச்சுக்கோங்க அப்போ அதனுடைய பிறப்பு விகிதம் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க அப்ப புதிதாக உருவான தாவரங்கள் எத்தனை எட்டு டிவைடடு பை ஏற்கனவே அந்த குளத்தில் இருந்த தாமரை செடிகளுடைய எண்ணிக்கை இருபது அப்போ எட்டு பை இருபது அடிச்சிங்கன்னா என்ன வரும் ஜீரோ புள்ளி நாலு வரும் அப்போ பிறப்பு விகிதத்துக்கும் இறப்பு விகிதத்துக்கும் புதிதாக உருவான அல்லது இறந்த உயிர்களுடைய எண்ணிக்கையை மேலே போட்டுட்டு ஏற்கனவே இருந்த உயிர்களுடைய எண்ணிக்கையை கீழே போட்டிங்கன்னா நமக்கு வர்றது தான் அதுக்கான ஆன்சர் ஓகே ஸோ இது வரைக்கும் இந்த காணொலியில் உயிரினங்கள் மற்றும் இனத்தொகையிலிருந்து பல்வேறு கேள்விகள் பதில்கள் அதற்கான விளக்கங்களையும் நாம் தெளிவாக பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ் ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு தமிழில் யாரெல்லாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்வியாவது நான் விவாதித்துலேருந்து கண்டிப்பாக வரும் ஓகே கண்டிப்பாக வரும் ஓகே சரி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ராஜேஷ் வரதராஜ்